ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நியூ ஓட்டர் ஐடிக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். நியூ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் டைரெக்டாக உள்ளே வந்தாலும் வந்துடலாம். அப்படி இல்லைனாலும் ப்ரௌசரில் போயிட்டு என்விஎஸ்பின்னு டைப் பண்ணிங்கன்னா, இதில் என்விஎஸ்பின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கனாலும் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா 5 செகண்டில் வந்து ரீடைரக்ட் டு நியூ வெப்சைட் அப்படின்னு காமிச்சிருக்கு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்கலே வந்து நியூ வெப்சைட்டுக்கு போய்டும். அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். அதாவது நியூ வெப்சைட்டில் உள்ளே போயிடலாம். உள்ளே போனதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் ஃபார்ம் 6 அப்படின்ட்டு பாருங்கள். இதுதான் வந்து நியூ ஓட்டர்ஸ் அப்ளை பண்ணுற ஃபார்மு. இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னாலும் லாகின் பேஜுக்கு போவோம். அங்கே போனால் சைன்அப் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து இங்கே சைன்அப் அப்படின்ட்டு பாருங்க, அதை கிளிக் பண்ணி சைன்அப் பண்ணிக்கலாம். அதாவது இதுவரையில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இருந்தாங்கன்னா சைன்அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஃபில் ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த லாகின் பேஜுக்கு வரும். அதில் சைன்அப் அப்படின்ட்டு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர், நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி. இமெயில் ஐடி வந்து ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் வந்து இமெயில் ஐடி வந்து மறக்காமல் போட்டுடுங்க. ஏன்னா இ ஓட்டர்ஸ் ஐடி கார்டு வந்து உங்களுக்கு இமெயிலுக்கு வரும். அதனால் மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா பார்த்து கீழே உள்ள கட்டத்தில் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் நேம், உங்களுடைய நேம் வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இனிஷியல் ஏதாவது இருந்துச்சுன்னா லாஸ்ட் நேமில் போடுங்க, இல்லைன்னா இனிஷியலுக்கான எக்ஸ்பென்ஷன் வந்து லாஸ்ட் நேமில் போட்டுங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய நேமு அட்டு உங்களோட டேட்டா பற்றி இயர், அதில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் வச்சிங்க. அதாவது பெரிய எழுத்து, சும்மால் எழுத்து, சின்ன எழுத்து, ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர், இதெல்லாம் மிஸ் ஆகிறது மாதிரி ஈஸியாக ஞாபகத்தில் உள்ளது மாதிரியும் போட்டுங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் அதே போட்டுங்க. போட்டுட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம், இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கோம். அதனால் ரெண்டுக்குமே ஓடிபி வரும். மொபைல் ஓடிபியை மேலே உள்ள கட்டத்தில் என்டர் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்திருக்கோம். அந்த மெயில் ஐடியை கீழே உள்ள அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபை கொடுக்கணும். ஆனால் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா இதில் வந்து 3 மினிட்ஸ் ஓடும். அந்த 3 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் 2 ஓடிபி போட்டு சப்மிட் கொடுக்கணும். இல்லை லேட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து ரீசெண்ட்டு தான் கொடுக்கணும். இங்கே இருக்க பாருங்கள், அந்த டைம் ஓடுறது க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஓடிபி கொடுத்துட்டு திரும்ப வந்து ஓடிபி வரும். அதெல்லாம் அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த டைம் வந்து ஜீரோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து யூஆர் சக்ஸஸ்ஃபுல்லி சைன்அப், கைண்ட்லி லாகின் வித் யுவர் நியூ கிரெடென்ஷியல் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இங்கேயே வந்து லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம கொடுத்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு என்ன கிரியேட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்ஷாவை டைப் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதான் இப்போ வந்து மொபைல் நம்பருக்கு மட்டும் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த கட்டத்தில் டைப் பண்ணிவிடுங்க. பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த ஹோம் பேஜ் வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுவரையிலும் பண்ணினது நம்ம சைன்அப் பண்ணுறது தான். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நியூ ஓட்டர்ஸ் ஐடிக்கு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து திரும்ப வந்து ஃபில் ஃபார்ம் 6 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஃபார்ம் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபில் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜை மாற்றணும் அப்படின்னாக்கா செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா லாங்குவேஜ் மாறிங்க. தமிழ், இங்கிலீஷு, வேறு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து உள்ளே இருக்கிற லாங்குவேஜில் நீங்கள் எதை வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து லாங்குவேஜ் வந்து நான் தமிழில் மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் வந்து மாநிலம், எந்த மாநிலம், எந்த மாவட்டம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளே இருக்கீங்க, உங்களுடைய வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அந்த சட்டமன்ற தொகுதியை, உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எதில் வருதோ அந்த சட்டமன்ற தொகுதியை இங்கே வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஊரை செலக்ட், அதாவது சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணிங்கனாலே நம்பர், அந்த சட்டமன்ற தொகுதிக்கான நம்பர் என்னங்கிறத காமிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வேறு எதாவது நாடாளுமன்ற தொகுதியெல்லாம் சூஸ் பண்ண முடியல, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் அடுத்து அப்படின்ட்டு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே இருக்கு பாருங்கள், முதல் பெயர் அப்படின்ட்டு பாருங்கள். இது வந்து ஹிட்டரில் இருக்கும், இப்போ வந்து கிளிக் ஆகாது எதுவுமே. அதனால் அடுத்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், முதல் பெயர் அப்படிங்கிறதுல உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணுங்கள். அது ஃபேமிலி நேம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் டைப் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம்.
உங்களுடைய நேம் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வந்து கீழே வந்து உங்களுடைய நேம் வந்து இங்கிலீஷ் தமிழில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. மேலே வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், கீழே வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபோட்டோ இமேஜ் அதாவது இமேஜ் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சிங்க, அதையும் வந்து அப்லோடு பண்ணிவிடுங்க. அதாவது 4.5 × 3.5 cm, அதாவது 2 MB இருக்கணும். JPG இல்லைனா JPEG ஃபார்மேட் இதில் வந்து சூஸ் பண்ணி ஃபைலை அப்லோடு பண்ணிவிடுங்க. அந்த ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணுங்கள். அப்லோடு பண்ணுறது இது மாதிரி காமிக்க, ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும், சரி அப்படின்னு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து கிளிக் பண்ணிங்கனாக்கா அதுக்கப்புறம் தான் அடுத்தது ஓப்பன் ஆகும். இப்போ வந்து உறவினர்களுக்கு யாரேனும் ஒருவரின் பெயர் மற்றும் குடும்ப பெயர் இது வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து அப்பா அம்மா உங்களுக்கு வந்து எது விருப்பமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து மேரேஜ் ஆனவங்க கணவரை மனைவி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ தந்தை அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா தந்தையுடைய பெயர் வந்து ஃபஸ்ட்டில் உள்ள கட்டத்தில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி இங்கிலீஷ் அதாவது தமிழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். அதை வந்து பேர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னாக்கா பக்கத்துலேயே வந்து கீபோர்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து அடுத்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து பாருங்கள். அடுத்தது வந்து தொடர்பு கொள்வதற்கான விவரங்கள். இதில் வந்து கைபேசி எண் உங்களுடையதா இல்லை வந்து மேலே குறிப்பிட்டுள்ள உறவினருடைய மொபைல் நம்பரா அப்படிங்கிறத கேட்குறாங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துங்க. செல்ஃப் அப்படிங்கிறத சுய அப்படின்ட்டு பாருங்கள், அதை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா கீழே வந்து இந்த நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி கட்டாயம் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்போ வந்து நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கோம். அந்த ஓடிபியை இந்த கட்டத்தில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து மின்னஞ்சல் முகவரி, இப்போ வந்து இதில் வெரிஃபைடுன்னு வந்துடும். இதுக்கப்புறம் மின்னஞ்சல் முகவரி, இதில் வந்து உங்களதா இல்லை மேலே குறிப்பிட்டுள்ள உறவினருடைய இமெயில் ஐடின்னு கேட்குறாங்க. உங்களுடையதே போட்டுங்க. ஃபஸ்ட்டு உள்ளதே டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு மெயில் ஐடியை டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதுக்கு மெயில் ஐடிக்கு இந்த இடத்துல ஓடிபி வராது, அதனால் வந்து அடுத்தது வந்து அடுத்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இப்போ வந்து ஆதார் விவரங்கள் கேட்குறாங்க. ஆதார் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை டிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து என்னிடம் ஆதார் எண் இல்லாததால் எனது ஆதார் எண்ணை வழங்க முடியவில்லை அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஆதார் கார்டு இருக்கும், அதனால் ஆதார் எண் இருக்கிறத வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிங்கனாக்கா ஆதார் நம்பர் கேட்கும் கீழே. ஆதார் நம்பரை ஃபுல்லாக என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு அடுத்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறத இப்போ வந்து ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்க அதை சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அடுத்து கிளிக் பண்ணிங்கனாக்கா அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருஷம் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு பிறந்த தேதிக்குரிய ஆதாரத்திற்கான ஆவணம் அதாவது நீங்கள் ஆதார் கார்டை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட்டு இது மாதிரி வந்து வேலிட் டாக்குமெண்ட் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆவணத்தை தேர்ந்தெடு அப்படிங்கிறதுல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது காமிக்கும். அதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணோம். இப்போ நான் ஆதார் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆதார் வந்து சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியதான். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேராக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 MB தான் இருக்கணும். அதே மாதிரி JPG PNG PDF இந்த ஃபார்மேட்டில் எது வேணாலும் இருக்கலாம். இதை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து என்ன நேமில் நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்களோ அந்த நேம் வந்து கீழே காமிக்கும். டாட் போட்டு PDFனா PDF அப்படின்னு காமிக்கும், JPGனா JPGன்னு காமிக்கும் அப்லோட் ஆனதுக்கப்புறம். இதுக்கப்புறம் வந்து அடுத்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறத இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து முகவரி விவரங்கள். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய வீட்டு நம்பரு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் இது மாதிரி பில்டிங் நேம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டத்தில் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி தமிழில் மாறலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கூகுள் டைப்பிங்கில் போயிட்டு டைப் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா அந்த பக்கத்துலேயே வந்து கீபோர்டு இருக்கும், ரைட் சைடில் இருக்கு பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு நேராக பக்கத்துலேயே வந்து இருக்கும் அந்த கீபோர்டை கிளிக் பண்ணிவிட்டு, தமிழ் கீபோர்டு அது, அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அது இது மாதிரி இருக்கும். எல்லா இதுவுமே டைரெக்டாக இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா முதல் அதாவது முதல் தளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது முதல் தள்ளம் அப்படின்னு வரும், அது வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்லேட் ஆகாது. அப்படிப்பட்ட பட்சத்தில் என்ன பண்ணணுன்னாக்கா மாவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு வர ஜூ இருக்கு பாருங்கள், அதாவது ஜூலை அப்படிங்கிறதுக்கு வர ஜூ இருக்கு பாருங்கள், அதே மாதிரி சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணோம். மாவை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணோம் மௌசால.
அதுக்கு முன்னாடி நீங்க இந்த கீபோர்டு ஓபன் ஆன உடனே வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மவுஸ் வச்சு இந்த கட்டத்துல எந்த கட்டத்துல நீங்க டைப் ஆகணும்னு டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மவுஸ் வச்சு ஒரு கிளிக் பண்ணீங்க, அப்பதான் வந்து அந்த லெட்டர் வந்து அங்க ஃபிக்ஸ் ஆகும். இல்லைன்னா நீங்க கீபோர்டில் கிளிக் பண்ணிட்டே இருப்பீங்க, அங்க வராது. அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தான் மூவ் அப்படிங்கிற இடத்துல இந்த வரணும் எழுத்து அப்படின்னா, அந்த மூவுங்கிற இடத்துல மவுஸ் வச்சு நல்லா ஒரு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டைப் பண்றது மாதிரி அந்த கிளிக்கு, அதாவது கர்சர் வந்து பிளிங்கா வர்றது மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாவை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஜூலைக்கு வர ஜூ மாதிரி சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு வந்துடும். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்தை வெளி அப்படின்னு வருது பாருங்க, வே வருது பார்த்தீங்களா. வே வர்றது வந்து எப்படி வர வைக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாவை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒத்த சுழி இருக்கு பாருங்க கொம்பு, அதை கிளிக் பண்ணும். அதாவது நல்லா புரிஞ்சிங்க, வாவை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒற்றை சுழி கொம்பு கிளிக் பண்ணிங்கன்னா தான் வேன்னு வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒற்றை சுழி கொம்பு கிளிக் பண்ணிவிட்டு வாவை கிளிக் பண்ணிங்கன்னா வராது. அதே மாதிரி வந்து ரெட்டை சுழி வரணும் அப்படின்னாலும் நீங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து என்ன வரணுமோ வே அப்படிங்கிற எக்ஸாம்பிளுக்கு வந்து வாவை கிளிக் பண்ணிவிட்டு ஒற்றை சுழியை கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கு நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி அந்த லெட்டர்ஸ் வந்து கோத்துக்கலாம், கோத்துட்டு அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் வந்து எல்லாத்தையுமே எல்லாத்துலேயுமே பக்கத்தில் தமிழில் வந்து வரல அப்படின்னா நம்ம கேலண்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதில் வந்து அடுத்த பேஜ் போகணும் அப்படின்னா ஷிஃப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னாக்கா அடுத்த பேஜ் போவோம், அதில் ஆஇ எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சேர்ந்து தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ரெண்டு எழுத்து இருக்கு, அதாவது மூவ் அப்படிங்கிறது இருக்குன்னா ரெண்டு எழுத்தை கிளிக் பண்ணால் தான் அது வரும் மூவுங்கிறது. மாவும் அந்த ஜூலைக்கு வர ஜூவை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா. அதே மாதிரி வந்து தீ போகணும் அப்படின்னா தாவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே சுழி மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தீ வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதுக்கப்புறம் வந்து அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க கரெக்டாக, அதாவது அஞ்சல் அலுவலகம், அஞ்சல் குறியீட்டு எண், மண்டலம், இதெல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவட்டம் எந்த மாவட்டம் அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வாங்க, கீழே வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், வீட்டு அட்ரஸ்க்கான ப்ரூஃப் வந்து என்ன கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது வந்து இங்கே சூஸ் பண்ணலாம். அதாவது உங்கள் பேர்லேயே ப்ரூஃப் இருக்கிற மாதிரி இருக்கணும், அதாவது பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, இல்லைன்னா பேங்க் பாஸ்புக்கு, போஸ்டல் ஐடி, அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு, இது மாதிரி உள்ளே இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது இருக்கும், அது எலிஜிபிள் ஆனது உங்கள்கிட்ட இருக்கிறத சூஸ் பண்ணிங்க. பொதுவாக எல்லாத்தையும் ஆதார் கார்டு இருக்கும், அதனால் ஆதார் கார்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ஏற்கனவே நம்ம டேட்டா பத்துக்கு வந்து ஸ்கேன் பண்ணி போட்டிருப்போம். அதே டாக்குமெண்ட் வந்து ஆதார் கார்டே வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே அது சேம் அட்ரஸாக இருந்தாக்க. இப்போ வந்து ஆதார் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி ஆதார் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், இதில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் எஸ்ஆர் நூலாக கிளிக் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய நெக்ஸ்ட்டு வந்து போயிடலாம். அடுத்து டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்ததுக்கு போனதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பருடைய டீட்டெயில் கொடுக்குறோன்னா கொடுக்கலாம், இல்லைனாலும் நம்ம ஜம்ப் பண்ணி நெக்ஸ்ட்டு போயிடலாம். அதனால் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு போயிடலாம். இதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் நெருங்கியாச்சு, டிக்ளரேஷன் தான். இதில் வந்து வில்லேஜ் நேம், உங்களுடைய வில்லேஜ் நேமு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற ரெசிடென்சியில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதாவது மந்த்தும் இயரும் போட சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 வருஷமாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ 2023 நடக்குது, நீங்கள் 2013 ஜனவரியிலேருந்து இருக்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து எந்த வருஷத்துலேருந்து, எந்த மாதம் எந்த வருஷத்துலேருந்து இருக்கீங்க இப்போ இருக்கிற ரெசிடென்ஸில், அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னாக்க இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னாக்க இதில் பார்த்தீங்கன்னா பிளேஸு, உங்களுடைய பிளேஸு, அதுக்கப்புறம் வந்து இது டேட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும், எந்த டேட்டு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற டேட்டை காமிக்கும். அதை அப்படியே கீழே வாங்க. கீழேனாக்க பக்கத்தில் பாருங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துடுங்க. கீழே வந்ததும் இந்த கேப்ஷா பார்த்து கீழே உள்ள கட்டத்தில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியூ அண்டு சப்மிட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியூவில் வந்து காமிக்கும், நம்ம இப்போ இதை ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே காமிக்கும். இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா கீப் எடிட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இல்லை எதுவுமே எடிட் பண்ணுறது இல்லை அப்படின்னாக்க சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஷூர் வாண்ட் டு சப்மிட் திஸ் ஃபார்ம் அப்படின்ட்டுருக்கோம், இப்போ வந்து எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துடும், அதாவது இங்கே இருக்க பாருங்கள் யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ஜென்ரேட்டட் ரெஃபரன்ஸ் நம்பர் இஸ் அப்படின்னு போட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கனாக்கா டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே வந்து நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னாக்கா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லாக் அவுட் பண்ணிவிடுங்க. இந்த அப்ளிகேஷன் அதை ஃபில் பண்ணிட்டு இருந்த ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு லாக் அவுட் பண்ணிவிடுங்க. லாக் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு பாருங்கள். இதில் போயிட்டு தான் நம்ம வந்து உள்ளே லாகின் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும். இதுதான் வந்து நியூ ஓட்டர் ஐடிக்கு ஆன்லைனில் நம்மளாவே அப்ளை பண்ணுற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து ஓட்டர் ஐடி புதுசாக அப்ளை பண்ணுமோ அவங்களாம் வந்து அவங்களாவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.